वेलकम टू बेल ब्यूटी बॉक्स इन टाइम नाम पाकपो पाती डाई पिंपल क्लियर फेस पैक पी पाकपो वीडियो फुला पाक प्लीज और विषय ना नोट पड़को इधर क्लियर स्किन फेस पिंपल पिंपल फ्री स्किन पिंपल्स और मार्क इलाटे नील पड़ेव कंपा इत पैक ट्रे पड़ी पांग 100% रिजल्ट कोडे लाइफ डी लाइफ இந்த பேக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு யூனிக்கான இன்க்ரீடியன்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு டே டு டே நீங்கள் அதை எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கிறத 100% வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இது வரைக்கும் நான் நிறையா ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஆனால் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்கிறத நான் ஸோ அந்த பேக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் அண்ட் அட்வைஸ் நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் இதில் கொடுத்துருக்க டிப்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதில் எதையுமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க நான் கொடுத்துருக்க மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேக் வந்து மார்னிங் ஈவினிங் நைட் எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் டெய்லி உங்கள் டே டு டே லைஃப்பில் டெய்லி இந்த பேக்கை வந்து எடுத்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு மெட்டல் பவுல்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் பேக் மிக்சிங்க்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பவுல் யூஸ் பண்ணுவோம் அந்த பவுல் வந்துட்டு மெட்டலாக இருக்க வேணாம் மெட்டல் பவுல்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து நம்ம மினரல்ஸ் ஐட்டம் வந்து எடுத்துக்க போகிறோம் ஸோ வந்து அது மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது அந்த பேக் வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும் அந்த மினரல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்காது உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு கிடைக்காது ஸோ அதனால் மெட்டல் பவுல்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஸோ அதனால் வந்து உட்டன் பவுல்ஸ் உட்டன் ஸ்டிக் இந்த மாதிரி உட்டன் ஐட்டமில் உள்ள திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ மினரல்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் பேக்கில் வந்துட்டு கிடைக்கும் என்னோடய வீடியோஸில் நான் எப்போவுமே ரொட்டீனாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் புதுசாக யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை நீங்களே ஒரு ஹோம் ரெமெடி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்து ஒரு உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அந்த பேட்ச் டெஸ்ட் 24 hours அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான பேட் ரியாக்ஷனும் கொடுக்கலை ஒரு இரிட்டேஷன் ஒரு அலர்ஜிஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பேட் ரியாக்ஷனும் கொடுக்கலை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணணும் அப்படி ஏதாவது உங்களுக்கு பேட் ரியாக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இது என்னோடய சஜஷன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பேக்கில் வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்யூராக கிடைக்கக்கூடியது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஸோ அதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களாக இருந்தால் கூட புதுசாக ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்க எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி செட் ஆகுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எசென்ஷியல் ஆயில் இல்லாமல் இந்த பேக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இதில் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகே நம்மளோட பேக்கில் இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் வந்து ஃப்ரெஞ்ச் க்ரீன் க்ளே இந்த க்ளே வச்சு தான் நம்ம அந்த பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம் பர்டிகுலராக இந்த ஃப்ரெஞ்ச் க்ரீன் க்ளே வந்து நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த க்ளேயை பற்றி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நிறைய பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று அப்படின்னு நம்ம செலக்டடாக பார்க்கும்போது பிம்பிள் க்ளியருக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தாண்டி நம்ம இதில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோன்னா இதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே போடணும் ஏன் இந்த ஃப்ரெஞ்ச் க்ரீன் க்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிடும் நம்ம ஸ்கின்ல உள்ள எக்ஸஸ் ஆயிலை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்மளுக்கு எக்ஸஸ் ஆயில் ஜாஸ்தியாக இருக்கனால தான் நம்ம பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ரெடியூஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸே இருக்கிறதே இல்லை
நீங்கள் என்ன ப்ராடக்ட் என்ன ஹோம் ரெமெடி போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வந்து ஒரு எண்ணெய் வழிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்னாகும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிம்பிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், அது வந்துட்டு அப்படியே பெருசாகிட்டே போகும். ஸோ எக்ஸஸ் ஆயில் நம்மளுடைய ஸ்கின்ல இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கான அந்த சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இந்த பேக்கை நீங்கள் டெய்லி அந்த ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே வந்து நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் ரொட்டீனாக எடுத்துகிட்டே இருக்கும்போது உங்களோட எக்ஸஸ் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது, ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி உங்கள் பிம்பிள் வர்றதுக்கு சான்சஸ் இல்லாமல் ஒரு கிளியர் பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின்னை வந்து உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோயிங் ஸ்கின்னாக காட்டும். உங்களுடைய ஸ்கின் டோனை ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் போர்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெலிக்ரிசம் எசென்ஷியல் ஆயில். இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து ஆன்டி இன்ஃப்ளாமென்ட்ரி, ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் இருக்கிறனால நம்மளோட ஸ்கின்ல உள்ள ரேஷஸ் அண்ட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிம்பிள்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டார்க் ஸ்பாட் அந்த அதில் வந்து ஸ்கின்ல ஒரு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே வந்து ஓவர்லோட் ஆகி அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த ஹெலிக்ரிசம் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு க்யூர் பண்ணும். சேம் நான் கிளே சொன்ன மாதிரியே தான் எசென்ஷியல் ஆயிலையும், பர்டிகுலர் விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறேன். அதை தாண்டி ஹெலிக்ரிசம் எசென்ஷியல் ஆயிலை பற்றி மட்டும் நம்ம ஒரு பெனிஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது. இது வந்து பிம்பிள் கிளியருக்கு ஒரு நல்ல பெஸ்ட் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணோம்னா ஹெலிக்ரிசம் எசென்ஷியல் ஆயிலை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜிரானியம் எசென்ஷியல் ஆயில். இந்த எசென்ஷியல் ஆயில் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிம்பிள்ஸ் இருந்த ஏரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபார்ஹெட், சின், இது எல்லாமே வேரியஸ் ஸ்கின் டோனில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து நியூ செல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு இந்த ஜிரானியம் எசென்ஷியல் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டெத் செல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நியூ செல் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ரெண்டு எசென்ஷியல் ஆயில். இதில் உங்களுக்கு ஹெலிக்ரிசம் எசென்ஷியல் ஆயில் கிடைக்கல அப்படின்னா லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதுவுமே சேம் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த பேக் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டிராப் ஹெலிக்ரிசம் எசென்ஷியல் ஆயில், 1 டிராப் ஜிரானியம் எசென்ஷியல் ஆயில். இதில் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த எசென்ஷியல் ஆயில் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து 2 டிராப்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் இல்லாமல் இந்த பேக் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். இல்லை அப்படின்னா ஏதாவது விட்டமின் ஆயில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா விட்டமின் ஆயில் ஏதாவது ஒரு 2 டிராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி இந்த கிளேயை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லைட் வார்ம் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஹாட் வாட்டரில் லைட் வார்ம் வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் பேஸ்ட் ரெடியானதுக்கப்புறம் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்துட்டு தின் லேயராக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஐ ஏரியாஸில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, அதில் எப்போவுமே நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் தென் வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் 10 to 12 minutes வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட் வார்ம் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. காட்டன் டவலில் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் ஆர் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸ்க்கு. இல்லை மாய்ஸ்சரைசர் சீரம் தேவையில்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு எப்போவுமே ஒரு நல்ல விட்டமின் சீரம் வந்து எடுத்துக்கோங்க, அது வந்து ரொம்பவுமே பெஸ்ட்டு. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.